அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த பிள்ளைப்பாக்கம் பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா செயல்பட்டு வருகிறது. சிப்காட் திட்ட அலுவலகத்திற்கு 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனையடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, சிப்காட் திட்ட அலுவலர் கவிதா, பொறியாளர் கார்த்திக் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் முன்னிலையில் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஆனால் புதிதாக கட்டப்பட்ட இந்த திட்ட அலுவலகத்தில் உள்ள கழிவறையில் ஒரே அறையில் 2 பேர் அருகருகே அமரும் வகையில் வெஸ்டர்ன் டாய்லெட் அமைக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப அணிச் செயலாளர் TRP ராஜா, இறுதிக்கட்ட வேலைகள் முடியும் முன்பு எடுக்கப்பட்ட படம் அது. டிவைடர் பொருத்தும் பணிகள் நடைபெறுகின்றன. கோமியம் கங்காட்சி நடக்கும் கௌபல்ட்டில் கழிவறைகள் இல்லாமல் மக்கள் தவிக்கிறார்கள். இங்கே அறவே காட்டு செய்திகளை பரப்பும் வேலையை விட்டுவிட்டு அங்கே மக்களுக்கு நல்லது செய்வது நல்லது என குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக நம்ம ஊரில் தடுப்பு சுவர் அமைத்த பின்புதான் ஃபேஷன், வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் பட்டியெல்லாம் பார்த்து பெயிண்ட் அடிப்பார்கள். அதுதான் உலக வழக்கமும் கூட. இவர்கள் என்னடாவென்றால் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தடுப்பு சுவர் அமைக்கப் போகிறார்களாம். ஒருவேளை திராவிட மாடல் என்பது இப்படித்தான் இருக்குமோ என்னவோ. அவங்க வாய் அவங்க உருட்டு, கேட்டு தொலைக்க வேண்டியது நம்ம தலையெழுத்து. நன்றி.